Hi friends, welcome to Kappu Samayal. இன்னைக்கு சூப்பர் ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். மசாலா பீனட்ஸ். நம்ம யூஷுவலா மசாலா பீனட்ஸ் வந்து ஸ்வீட் ஷாப்ல இல்லைன்னா பேக்கரியில அப்படிதான் வாங்குவோம். நம்ம இதை எப்படி வீட்லயே செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. இதை செய்யறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தாங்க எனக்கு ஆச்சு. ஒரு பெரிய பவுல்ல ஒரு அரை கப் அளவுக்கு கடலமாவு சேர்த்துருக்கேன். கடலமாவு எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதில் பாதி நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். ஸோ 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/8 டீஸ்பூன் இல்லை 2 பிஞ்ச் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நான் இன்னைக்கு 1 கப் வேர்க்கடலை போட்டு தான் பண்ண போறேன். இது வந்து பச்சை வேர்க்கடலை கூட ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின எண்ணெய். நம்ம இதை வறுக்கிறதுக்கு காய்ச்சிருக்கோம் இல்லைங்களா எண்ணெய், அதுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. முதல்ல எல்லா தண்ணியும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. இந்த 1/4 கப் தண்ணி சரியா இருந்துச்சு, இந்த பதம் வரணும், எண்ணெய் நல்லா காயட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க எண்ணெயை. இதை அப்படியே உதுத்து விட்டா மாதிரி போட்டுட்டே வாங்க. அப்படியே போட்டிங்கன்னா அப்படியே போய் பாயில் மாதிரி நின்றுடும். உதுத்து விட்டா மாதிரி போடுங்க, அப்போ தான் செப்பரேட் ஆகும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். அப்பப்போ திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த ஆயில் பபுள் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும், இல்லைனா உள்ள இருக்க வேர்க்கடல ஃப்ரை ஆயிருக்காது. உள்ள இருக்க வேர்க்கடலையும் நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும், ஏன்னா நம்ம ரா பீனட்ஸ் தான் போட்டிருக்கோம். பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கூடவே கறி லீஃப் ஒரு கை அளவு நான் சேர்த்துருக்குறேன், அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதையும் ஃப்ரை பண்ணி நான் அந்த மசாலா பீனட்ஸோடவே சேர்த்துடலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக 10 நிமிஷத்துக்குள்ள நான் செஞ்சு முடிச்சிட்டேன் இந்த ஸ்நாக்கை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சுங்க. நம்ம கடையில் வாங்குறத விட இது நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.